அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளிதழில் வெளிவந்த ஒரு கட்டுரையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது கட்டுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவுக்கு எதிராக சமூக நோய் தடுப்பாற்றல் சாத்தியமா, அதாவது சமூக நோய் தடுப்பாற்றல் எவ்வாறு செயல்படுகிறது, இது எந்த அளவுக்கு இதை செயல்படுத்தினா சாத்தியமாகும், கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சமூக நோய் தடுப்பாற்றல் செயல்படுத்தினா எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் இதோட விளைவு எப்படி இருக்கும், இதனால் நமக்கு நன்மை கிடைக்குமா, இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் இது சாத்தியமா, அதே மாதிரி எல்லா நாடுகளும் இதை பின்பற்ற முடியுமா, எந்த நாடு இந்த சமூக நோய் தடுப்பாற்றலை பின்பற்றுறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது நாவல் கொரோனா வைரஸ் நோய் தொற்றை கட்டுப்படுத்த ஊரடங்கு தேவையில்லை, சமூகத்தில் பெரும்பாலானோருக்கு நோய் தடுப்பாற்றல் ஏற்படுத்திவிட்டால் நாவல் கொரோனா வைரஸ் நோய் தொற்றை கட்டுப்படுத்தி விடலாம் என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. இந்தியா போன்ற மக்கள் தொகை மிகுந்த ஒரு நாட்டில் இது சாத்தியமா? இந்த கேள்விகளுக்கு விடை காண்பதற்கு முதலில் சமூக நோய் தடுப்பாற்றல் என்பது பற்றி நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சமூக நோய் தடுப்பாற்றல் ஹெர்ட் இம்யூனிட்டி என்ற சொல்லை இங்கிலாந்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் 1923 முன்வைத்தார்கள். அதாவது இவர்கள் சோதனை செய்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதாவது சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட எலிகள் கூட்டத்தில் தடுப்பூசி போடப்படாத எலிகளுக்கும் நோய் தொற்று இல்லாததையே இதன் மூலம் சமூக நோய் தடுப்பாற்றல் என்ற ஒரு முறையை வந்து கொண்டு வர்றாங்க. அதாவது என்ன சமூக நோய் தடுப்பாற்றல் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட ஒரு நபரின் நோய் தடுப்பாற்றலானது அந்த நபரை நோய்களிடமிருந்து காப்பது போல ஒரு கூட்டத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்களுக்கு இருக்கும் நோய் தடுப்பாற்றல் மற்றவர்களையும் காப்பது தான் ஹெர்ட் இம்யூனிட்டி ஆர் கம்யூனிட்டி இம்யூனிட்டி எனப்படும் சமூக நோய் தடுப்பாற்றலின் அடிப்படையாகும். இது எவ்வாறு செயல்படுகிறது, எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை இதில் அடுத்ததாக பார்ப்போம். அதாவது ஒரு சமூகத்தில் இரண்டு வழிகளில் சமூக நோய் தடுப்பாற்றலை ஏற்படுத்த முடியும். பரவலாக பயன்படுத்தப்படும் முறையானது சமூக நோய் தடுப்பாற்றலில் பரவலாக பயன்படுத்தப்படும் முறையானது நோயை ஏற்படுத்தும் கிருமிக்கு எதிரான தடுப்பூசியை பெரும்பான்மையான மக்களுக்கு போடுவது. பெரும்பான்மையான மக்களுக்கு போடப்படும் தடுப்பூசி வைரஸ் தொற்றின் சங்கிலி தொடரை உடைத்தெறிவதால் தடுப்பூசி போடப்படாத மக்களுக்கும் நோய் ஏற்படாமல் இது காக்கிறது. இந்தியாவில் சின்னம்மை போலியோ போன்ற நோய்கள் தற்போது இல்லாமல் போனது தடுப்பூசியால் கிடைத்த நோய் தடுப்பாற்றல் தான். மற்றொரு முறையானது இயற்கையான வழியில் நோய் தொற்றை அதன் போக்கில் சமூகத்தில் பரவவிட்டு குணமடைந்த பெரும்பான்மையான மக்கள் பெற்ற நோய் தடுப்பாற்றல் மூலம் நோயற்ற மற்றவர்களையும் காப்பதே சமூக நோய் தடுப்பாற்றல். நாவல் கொரோனா வைரஸால் ஏற்படும் COVID-19 என்ற பெருந்தொற்றுக்கு தடுப்பூசிகளோ மருந்துகளோ இல்லாத நிலையில் நோய் தொற்றிலிருந்து எப்படி மற்றவர்களை காப்பது, அதாவது நோய் தொற்றின் மூலம் நோய் தடுப்பாற்றலை உருவாக்கி அதன் மூலம் நோயற்ற மற்றவர்களையும் எப்படி காக்க முடியும், இது எப்படி சாத்தியம், அதே மட்டும் பெரும்பான்மையான மக்களுக்கு நோய் தடுப்பாற்றல் உண்டான நிலையில் அவர்களை எப்படி காக்க முடியும், இந்த நோயிலிருந்து இந்த சமூக நோய் தடுப்பாற்றல் மூலம் எப்படி காக்க முடியும், இது போன்ற சிலவற்றை இன்னும் மேலும் மேலும் பார்க்கும். அதாவது சுவீடன் நாடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து பெரும்பாலான நாடுகள் வந்து ஊரடங்கை வந்து ஃபாலோ பண்ணி ஊரடங்கு அமல்படுத்தி தன் நாட்டை கொரோனா வைரஸிலிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கும் இவ்வேளையில் சுவீடன் அரசு மட்டும் இந்த ஊரடங்கை பின்பற்றாமல் எதுவுமின்றி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அங்கு மக்கள் வெளியில் செல்லாமலும் மக்கள் வீட்டிலேயே வேலை செய்யுமாறும் அனாவசிய பயணங்களை தவிர்க்குமாறும் அரசு அறிவுறுத்தினாலும் கூட உணவகங்கள், அலுவலகங்கள், பள்ளிகள் போன்றவை
இயல்பு வாழ்க்கை போலவே தொடர்ந்து நடைபெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதாவது முதியோர்களை வீட்டிலேயே இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ள அரசு இளம் வயதினருக்கு எந்த தடையும் விதிக்காமல் ஊரடங்கை ஏற்படுத்தாமல் அமல்படுத்தாமல் இன்னும் ஸ்வீடன் அரசு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சமூக நோய் தடுப்பாற்றல் என்ற உத்தியை ஸ்வீடன் அரசு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றதாக பல அறிவியலாளர்கள் சோதனை செய்து கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அந்நாடு மறுத்தாலும் இதற்கான ஊரடங்கை ஏற்படுத்தாத காரணம் இதுவே என்று பெரும்பாலானோர் கணிக்கின்றனர். அதாவது ஸ்வீடன் நாட்டில் கொரோனா பாதித்த மக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் இறப்பு வீதம் மற்ற நாடுகளை விட அதிகமாகவே உள்ளது. இது இந்தியாவில் சாத்தியமா? பொருளாதார சரிவு, மக்கள் நலன் போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்தியா படிப்படியாக ஊரடங்கை தளர்த்தி வரும் இவ்வேளையில் தொற்றிலிருந்து சமூக நோய் தடுப்பாற்றல் மூலம் மக்களை காக்க முடியுமா? அதாவது இந்த சமூக நோய் தடுப்பாற்றல் செயல்படுத்த 70% மக்கள் தொகையில் 70% வலிமையான சமூக நோய் தடுப்பாற்றலை ஏற்படுத்த இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் 70% பேருக்கு நோய் தொற்றை ஏற்படுத்தி, அதாவது 97 கோடி பேருக்கு நோய் தொற்றை ஏற்படுத்தி அதன் மூலம் சமூக நோய் தடுப்பாற்றலை சமூக நோய் தடுப்பாற்றலை ஏற்படுத்தி நோயிலிருந்து மற்றவர்களையும் காக்க முடியும். இந்தியாவில் COVID-19 பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 135,000 தான் இருக்கிறார்கள். ஆனால் இதனால் COVID-19 நோயால் பாதிக்கப்பட்டோரில் சுமார் 3% மரணமடைகிறார்கள். இதே போல சென்று கொண்டிருந்தால் நம் நாட்டில் இந்த சமூக நோய் தடுப்பாற்றலை ஏற்படுத்துவதால் 2.7 கோடி மக்கள் பலியாகக்கூடும். இதனால் முதியோர்கள், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டோர், இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டோர் பெரும்பாலும் இறப்பு நேரிடக்கூடும் என்பதாலும் இவர்களை சரியான தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதாலும் இந்த சமூக நோய் தடுப்பாற்றல் சாத்தியமா? அடுத்ததாக அதேபோல் நம் நாட்டின் மருத்துவம் பற்றியும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த COVID-19 SARS-CoV-2 என்ற புதிய வைரஸ் மக்கள் புரிந்து கொண்டது மிகவும் குறைவு. இதனால் இந்த சமூக நோய் தடுப்பாற்றல் மூலம் ஏற்படும் நோய் தடுப்பாற்றல் எவ்வளவு நோய் தடுப்பாற்றல் மிக்க வீரியமிக்கதாக இருக்கும் என்று